வீத்ரி குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காவளை என்ற ஊரில் இருக்கிறேன். நான் வந்து இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று இருக்கிற டைமில் எனக்கு அறிமுகமான ராஜேஸ்வரி மேடம் அவர்கள், அவர்களுடைய ஹஸ்பண்டான காளிராஜன் சார் அவர்களும் எனக்கு அறிமுகமானார்கள். அவர்கள் என்கிட்ட சொன்னார்கள், V3 ஆன்லைன் டிவி என்ற ஆப் இருக்கின்றது, நீங்கள் அதில் சேர விருப்பம் இருக்கா என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், V3 ஆப் என்ன எனக்கு தெரியாது, அது நீங்கள் எனக்கு விளக்கமாக சொல்லித்தரணும் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், முதலில் 18,000 போட்டு நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம். கம்பெனியிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் நமக்கு 45,000 ரூபாயுடைய ஒரு மெடிசன் பேக்கேஜ் கிடைக்கும். அது பல நோய்களுக்கு நன்றாக இருக்கும், உடம்புக்கும் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் அவங்கள் சொன்னார்கள், நாங்கள் நம்ம கம்பெனியில் இருந்து 6 வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும், 6 வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும், 6 வீடியோவை பார்த்து அதனுடைய ஃபீட்பேக்கை கரெக்டாக சப்மிட் பண்ணால் ஒரு வீடியோவுக்கு 5 ரூபாய் வைக்கும், 6 வீடியோ பார்த்தால் 30 ரூபாய் கிடைக்கும் என்றும் சொன்னார்கள். இது வந்து 3,000 ரூபாய் ஆகிற டைமில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இது கிரெடிட் ஆகும் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் எல்லா 3 மாதத்துக்கும் ஒரு தடவை 600 ரூபாய் வைத்து ரீசார்ஜ் அமௌண்ட் கிடைக்கும் என்றும், வருடந்தோறும் ஒரு மொபைல் வாங்க 15,000 ரூபாய் கிடைக்கும் என்றும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கீழே 18,000 பர்ச்சேசிங்கில் 6 நபர்களை அறிமுகப்படுத்தினால் உங்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என்றும் சொன்னார்கள். நான் சொன்னேன் அவர்கிட்ட, எப்படி அது கிடைக்கும், வீடியோ பார்த்தால் எப்படி சம்பளம் கொடுப்பாங்க, அவங்க விளக்கமாக எனக்கு கம்பெனியை பற்றி நன்றாக சொல்லி தந்தார்கள், நீங்கள் ஒரு வாட்டி எங்களுடைய மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும் என்று சொன்னார்கள். சரி, நானும் நினச்சேன், சரி ஒரு வாட்டி போய் மீட்டிங் அட்டன் பண்ணி பார்ப்போம். மீட்டிங் அட்டன் பண்ணி பார்க்குற டைமில் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு, இது உண்மையிலே ரொம்ப கிரேட்ஃபுல் கம்பெனி, நல்ல ஒரு கம்பெனி, நானும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினச்சி 18,000 நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்க்க ஆரம்பித்து விட்டேன், எனக்கு 5 ரூபாய் பாயிண்ட்ஸ் வர தொடங்கினது. அதுக்கப்புறம் நான் வந்து இதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கும் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனாலும் நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நன்றாக புரிஞ்சு விட்டது. அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இப்போது முடியாது, ஒரு மாதம் கழித்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொன்னார்கள். ஆனால் மேடம், ராஜேஸ்வரி மேடம் சொன்னார்கள், நீங்கள் 1,08,000 ரூபாய்க்கு பின் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதமே சம்பளம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. நானும் சரி, 1,08,000 ரூபாயோட 6 பின் பர்ச்சேஸ் பண்ண பிறகு நான் எனக்கு கரெக்டாக ஒரு மாதம் கழித்து சம்பளம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 12,000 ரூபாய் கிடைத்து விட்டது. அதை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் காமித்தேன், 12,000 ரூபாய் சம்பளம் எப்படி எனக்கு கிடச்சி அக்கௌண்ட்டில் வந்தது எல்லாம் காமிச்சாச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி நாங்களும் எடுத்துடலாம் என்று நினைத்து 4 பேர் என் கீழே 4 பேர் இப்போது 12,000 சம்பளம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில்
வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு மாதம் 12,000 சம்பளம் நம்முடைய கம்பெனியில் இருந்து கிடைக்கிறது அவங்களுக்கு மிக்க மிக்க சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க குடும்பம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நானும் ஹாப்பியாக தான் இருக்கோம் நானும் இப்போது 12,000 சம்பளம் 4 மாதம் முடிய போகுது 4 மாதம் முறையாக முடக்கமில்லாமல் வாங்கிட்டு இருக்கேன் அவங்களும் முடக்கமில்லாமல் வாங்கிட்டு இருக்காங்க இப்போது வந்து ஃப்ரீ ஐடி கொடுத்தாங்க நம்ம எம்டி சார் அந்த ஃப்ரீ ஐடியில் என்னுடைய ஐடி லிங்கின் கீழ் 750 ஸ்டார் ப்ரீமியம் உறுப்பினர்களை நான் சேர்த்திருக்கேன் அதில் இருந்து பல மக்கள் 18,000 பர்ச்சேஸ் பண்ண விருப்பமாக இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க பல டீமை உருவாக்கி இருக்கேன் எல்லோரும் நல்ல ஹாப்பியாக இருக்காங்க எல்லோருக்கும் ரிவர்ஸ் பான் கிடைக்குது சம்பளம் கிடைக்குது ரீசார்ஜ் அமௌண்ட் கிடைக்குது எல்லா பெனிஃபிட்டும் நம்ம கம்பெனி தந்துட்டு இருக்காங்க இது ஒரு மிக அருமையான ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் வேலை பார்க்க இப்போது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஹாப்பியாக இருக்கின்றார்கள் எல்லோரும் 18,000 பர்ச்சேஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்கள் கண்டிப்பாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அது எனக்கு தெரியும் அது மட்டுமல்லாமல் நம்ம கம்பெனியுடைய டூர் ப்ரோக்ராம் வருஷத்தில் 3 டூர் 12 மாதம் சம்பளம் வாங்கினால் ஃபோரன் டூர் பல டூர்கள் இருக்கின்றது ரொம்ப அருமையான டூர் ப்ரோக்ராம் ரொம்ப ஹாஸ்ட்லியான ஹோட்டல்ஸ் ரொம்ப அருமையான ஃபுட்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது ரொம்ப அருமையான ஒரு கம்பெனி பல மீட்டிங் நம்ம கம்பெனியில் நடந்தது அந்த மீட்டிங்கில் எல்லாம் நாங்கள் கலந்து கொண்டோம் ரொம்ப அருமையாக இருந்தது இப்போது வந்து லாக்டவுன் பீரியடாக இருக்கின்றது இன்று நம்ம கம்பெனி வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல் அதாவது 147 கண்ட்ரியில் 6 மொழிகளில் இதை இந்த கம்பெனி வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப அருமையாக இருக்கின்றது அது வந்து கேரளா மக்கள்களுக்கும் பல நம்ம இந்தியாவில் இருக்கின்ற எல்லா ஸ்டேட்லேயும் இது லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து மிக ரொம்ப அருமையாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நம்ம கம்பெனியின் எம்டி சாரை சொன்னால் போனால் அவர் வந்து ரொம்ப ஒரு அருமையான மனிதர் இதே மாதிரி ஒரு எம்டி வந்து எந்த கம்பெனியிலேயும் கிடைக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவார் அவர் ரொம்ப ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு தலைவராக இருக்கின்றார் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் அவங்க ரொம்ப எது வேணாலும் அவங்ககிட்ட எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனிதர் அவர் வந்து ரொம்ப அருமையாக பேசுவார் அது மட்டுமல்லாமல் அவர் வந்து ஒன்றும் சொல்லப்போனே என்ன சொல்லணுமே அவரை பற்றி எனக்கு தெரியாது சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை ஆனாலும் நான் சொல்ல போகிறேன் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரியார் கோயிலை கட்டினார் ஆனால் நம்ம எம்பியான குருஜி வந்து நம்ம V3 ஆன்லைன் டிவி என்று சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்கிறார் அது நம்ம இந்தியாவில் மட்டுமில்லை பல கண்ட்ரியில் இருக்கின்ற மக்கள்களுக்கும் பல மக்கள்களுக்கும் ஒரு வருமான நிதியாக மாறியிருக்கின்றது பல முன்னேற்றங்கள் அடைவதற்கும் பல மக்கள் பல நிலைகளில் பல முன்னேற்றத்தை அடைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கம்பெனியாக நம்ம V3 ஆன்லைன் டிவி திகழ்ந்திருக்கிறது புகழ்பெற்ற ஒரு கம்பெனியாக அது நன்றாக வரும் அது எல்லோருக்கும் தெரியும் வேறு எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே மொழிகள் இல்லை எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் அது உங்களுக்கு புரியும் என்று நினைத்து
நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.